வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், பூமித்ரா உயிர் பச்சை உலகம், பூமித்ரா பயோகிரீன் வேர்ல்டு நர்சரியிலிருந்து நிறைய விதமான பழங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பழங்களையும் வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம டீம் இதுக்காகவே ஒர்க் பண்ணி வெளியிலேருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்திருக்கோம். அப்படி இன்றைக்கி பார்க்குற விதமாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ போகலான்ருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு விட்டாங்க. இன்றைக்கி மிராக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அதிசய பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் உடைய ஆரிஜின் கொண்டது. இது கசப்பாக நம்மளுடைய நாக்கிற்கு தான் சாப்பிட்ருக்கோம். இந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவும் நம்ம பெரிய மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. செமிஷேடு, அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 20-30 விழுக்காடு வரக்கூடிய வெளிச்சத்துலேயே வளர்த்துக்கலாம். மொட்டை மாடியில் வளர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்காது. செமிஷெட் பால்கனி, உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் மரங்கள் இருக்குது, 2-3 மரங்கள் இருக்குது, அதுக்கு ஊடு பயிராக வச்சு போதுமான அந்த மரத்துலேருந்து ஃபில்டராகி வரக்கூடிய வெளிச்சம் போதுமானது. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அந்த மரமும் வந்து பெரிய மரமாக போகாது, ஒரு புதர் போன்று வளரக்கூடியது. நிறைய பழங்கள் லைட் வெயிட்டாக லேசான இது பிங்க்கும் ரெட்டும் கலந்த வண்ணத்தில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ருசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க, கசப்பான மருந்து சாப்பிட்ருப்பீங்க, ஒரு சிலர் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, இனிப்பு சாப்பிட முடியாது. இந்த பழங்களை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நாக்குக்கு வந்து இனிப்பு தன்மையை வந்து கொடுக்கும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மதுபானங்கள், ஒயின் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஃப்ரூட்டாக எடுக்கும்போது இதுலேயும் நிறைய நுண்ணூற்று சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது, உடலுக்கு தேவையானது. வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. இனி வரும் வீடியோக்கள் நிறைய கூட இருக்கும். அவகாடோ, ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள், மலையன் ஆப்பிள், பீச், மல்பெரி, ஸ்ட்ராபெரி, இது மட்டும் இல்லாமல் டூரியான், ரம்புத்தான், நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்திருக்கோம். தொடர்ந்து காணொலி வழங்க இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகள், 150-க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் எடுத்து வந்திருக்கோம். அதை பற்றியும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு வீடியோ போட இருக்கும். மண்ணுக்கான விஷயம் மக்களுக்கு போய் சேரணும், நாளைய தலைமுறைக்கு போய் சேரணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் எங்களுடைய குழுவோடு இணைந்து பூமித்திர வழங்க இருக்குது. நன்றி, வணக்கம்.